இன்னைக்கு நம்ம வீடியோல உலகத்துல ரொம்ப அருமமான ஒரு ட்ரீயை பத்தி பார்ப்போம். யாரு? நான் தான் பாவம் ஃபிளாஷ்பேக். அவன் எதுக்கு இப்படி வந்தேன்? அவங்க விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போகலாம் வந்தேன். என்ன விஷயம்? நீ ரொம்ப நாள் கழிச்சு ஐ மீன் 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த சட்டையை போட்டு வீடியோ பண்ண அது சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ஆமால நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷார்ட்டோட வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க ஓகேவா? இப்போ வாங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பேரு கொக்கடாய் பக்ரி. என்னடா மரத்தோட பேரை கேட்க வினோதமா இல்ல? ஒரு ஓய்வு பெற்ற வன அதிகாரி, அவருக்கு தான் ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிச்சு. ஓய்வு பெற்ற வன அதிகாரினா ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருச்சு. அதனால நம்ம ஏன் வீட்டிலே சும்மா உட்காரணும்? நம்ம அதாவது ஃபாரஸ்ட் பற்றி நல்லா தெரியுமே. நம்ம போய் சில மாதம் மரங்களை ரிசர்ச் பண்ணிட்டு போய் வேற லெவல் ஐடியாவோட ரிசர்ச் பண்ண போயிருக்காரு. எல்லாரும் கேட்பீங்க இதில் ஆச்சரியம் இருக்குட்டு. ஆனால் இந்த ட்ரீக்கு நேம் வந்தது காரணமே அவர் தான். இந்த ட்ரீ இருக்குன்னு காரணமே அவர் தான். ஆதாரமே அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ட்ரீயை பார்க்கவே வினோதமாக இருக்கேன். சரி போய் ரெண்டு தட்டி தட்டி பார்ப்போம்ட்டு அருவாள் வச்சு 2 அடி அடிச்சிருக்காரு. 1 இன்ச்சுக்கு கரெக்டாக அதுலேருந்து பைப்புலேருந்து பீச்சிட்டு அடித்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அதே ஆஃப் ஆகிடுச்சு. பார்க்கும்போது அவருக்கே வினோதமாக தெரிஞ்சுது. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த ட்ரீயை பற்றி ரிசர்ச் பண்ண போதும் தெரிஞ்சது. இந்த ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் டெர்மினாலஜி தெரிஞ்சது. அப்படின்னு இந்த ட்ரீயில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ட்ரைப்ஸும் சரி இந்த காலத்தில் வாழ்ந்த ட்ரைப்ஸும் சரி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபாரஸ்ட்லாம் நம்ம எங்கேயா தெரியும் தொலைஞ்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைப்ஸ் யாரை வேணாலும் நம்ம தொலைஞ்சு போனோம்னா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காம அங்கேயே காய். ஆனால் ட்ரைப்ஸ் வேற லெவல் யூஸ் இந்த ட்ரீ இதுக்குள்ளே தண்ணி சமைச்சிக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் எப்படியோ காணாமல் போயிட்டாங்க. மரமும் எப்படி வந்ததுன்னே தெரியல. ஏன்னா ட்ரைப்ஸ் தான் முடிச்சு பேசிட்டே தெரியாது. அதனால இந்த மரத்தை இவர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. இவங்க ட்ரைப்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு காட்டுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க கரெக்டாக. பட் அதனால் இந்த மரத்தை லைட்டாக அந்த 1 இன்ச்சு தட்டி 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 அதிலிருந்து தண்ணியை 20 நிமிஷத்துக்கு கரெக்டாக பிடிச்சி பிடிச்சிட்டு கொஞ்சம் திங்ஸ் ரீ கேரி பண்ணிட்டு அப்புறம் போவாங்க. இப்படி போகிறனால இந்த ட்ரைப்ஸுக்கு வாட்டர் போய் ஒரு எடுக்க தேவையில்லை, வாட்டர் பாட்டில் செய்ய தேவையில்லை, ஈஸியாக மரத்துலேருந்தே கிடைக்கும். இப்போ வரைக்கும் நேச்சரில் இருக்கிற ஒரு பேரல் லெவலான விஷயமும் இதுவும் ஒன்றுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து நான் தண்ணி வருதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் இயற்கையோட ஒன்றாவது வேற லெவலில் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து வேற லெவலில் தண்ணி வந்துட்டுருக்கு. எப்படி இந்த மரத்துக்குள்ளே தண்ணி போகுதுன்னு இது வரைக்கும் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இந்த உலகத்துலேயே புரியாத குதிராக்கு எப்படி சேமிச்சுக்குது அது கூட தெரியல. ஏன் இந்த மரத்தை தண்ணி சேமிக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் சேமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ குளிர்காலத்தில் எப்படியோ மழை நல்லா பெய்யும் சேமிச்சு வச்சுக்கோம். ஆனால் வெயில் காலத்தில் மழை மோஸ்டாக வராது. அதுக்கு சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை ஃபஸ்ட்டே தண்ணி எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போலாம் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. தேவைப்படுறப்போ ஐ மீன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலப்போ குளிரடிக்குது, குளிர்காலப்போ வெயில் அடிக்குது, அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச். பட் அந்த காலத்துலலாம் அந்த ட்ரீ அதுக்குள்ளே நிறைய தண்ணி சேமிச்சு வச்சு வெயில் காலத்தில் வாடாமல் சாகாமல் அதே தண்ணி உயிர் காப்பாற்றுது. வாட் உங்களுக்கே கேட்கும் போது வாட் 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 வினோதமாக கேட்குது இல்லை? அதே மாதிரி தான் இந்த ட்ரீ நம்ம எங்கே ஆரம்பிச்சோம் அதையோட தான் இங்கே முடிக்கணும். நான் திரும்ப 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 சொல்கிறேன் இந்த ட்ரீ ஒரு அரிசி ட்ரீ. கன்ஃபார்ம் இந்த ட்ரீயை பற்றி நீங்கள் தெரிஞ்சு சொன்னதான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் அதே இடத்துல முடிக்கணும். பை.